ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஒரு நபர் வேற ஒரு ஊருக்கு போறார், ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ்க்காக அவர் இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு ஊருக்கு போறார். ஃபிளைட்ல போனோம். இப்ப வீட்டுல என்ன பண்றாரு, கார் எடுக்கிறாரு. கார் எடுத்துட்டு ஏர்போர்ட் போயிட்டு ஏர்போர்ட்ல காரை பார்க் பண்ணிட்டு ஃபிளைட்ல போனோம். கார் எடுக்கும்போது மழை பெய்யுது, சரின்னு மழையிலையும் ஓட்டிட்டு போறாரு. போக போக மழை ஹெவி ரெயினா மாறுது, ரொம்ப வேகமா வருது. மழை மட்டும் வரல, காத்தும் சேர்த்து அடிக்குது. அப்படியே அந்தகாரம் உண்டாயிடுச்சு, இருட்டாயிருச்சு. இவர் கார் ஓட்டிட்டு போறதே ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரு இடத்துல போன உடனே வேகத்தை அதிகமாய் அவர் கூட்ட முடியவில்லை. எதிர்காற்று வீசுகிறது, பயங்கரமான ஒரு இயற்கை பேரிடர் அங்க நடக்குது. என்ன பண்ணாரு, ஏதோ ஓட்டிட்டு போயிட்டு கடைசியில சாலைக்கு ஓரமா வாகனம் செல்ல ஒரு குழியில ஒரு சகதியில கொண்டு போய் காரை விட்டுட்டார். கார் போய் மாட்டிக்கிச்சு, கார் எடுக்கவும் முடியல. மழை பெய்யுது, காற்று அடிக்குது, ஒரு இருட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அவசரமா போனோம், வேற ஒரு ஊருக்கு போனோம். முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, ஃபிளைட்டு டைம் ஆயிடுச்சு. என்னடா பண்றதுன்னு ஒரே பெரிய போராட்டம். காரை விட்டு வெளியே வராரு. யாராச்சும் அந்த பக்கம் போவாங்க வருவாங்க, யார்கிட்டயாச்சும் உதவி கேட்போம், யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பாக்குறாரு. யாருமே வர மாட்டாங்க அந்த பக்கம், ஒரு நபரும் கிடையாது, யாருமே அவருக்கு உதவி செய்யலை. என்னடா பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது தூரத்துல ஒரு சின்ன வீடு இருக்கு. அந்த வீட்டுல குட்டியோண்டு ஒரு வெளிச்சம் லைட் எரியுது. சரி, அங்க யாராச்சும் இருக்காங்களாம், பார்த்து நமக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நேரம் அந்த வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு டோரை தட்டுறாரு. டோரை தட்டினா அங்கிருந்து ஒரு பெண்மணி, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு லேடிஸ் இருக்காங்க. அந்த அம்மா டோரை திறந்து இவரை பார்க்குறாங்க. அவர் சொல்கிறார், இது மாதிரி நான் ஒரு ஊருக்கு போகிறேங்க, காரில் ட்ராவல் பண்ணேன், அடிக்கிற மழை புயல் வெள்ளத்தில் என் கார் போய் குழியில் போய் மாட்டிக்கிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அங்கே பார்த்தா எந்த ஆண்கள் யாருமே பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு லேடி மட்டும்தான் இருக்குது. அந்த அம்மா சொல்லுது, சரி இப்படி மழையில் நனைஞ்சி ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, வந்து இப்படி இந்த சோஃபாவில் உட்காருங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சரின்னு நனைஞ்சி களைச்சி போனவருக்கு சோஃபாவில் போய் உட்காடுறாரு. அந்த அம்மா சூடாக ஒரு டீயை கொண்டு வந்து கொடுக்குது, கொஞ்சம் இந்த டீயை குடிங்க அப்படின்னு. அவரும் சரி வாங்கி உட்காந்து டீயை குடிக்கிறாரு. இவர் டீயை குடிச்சிட்டே இருக்கிறாரு. அந்த அம்மா நேராக கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அவங்க வீட்டு கார்னரில் தொட்டியில் ஒரு குழந்தை படுத்துக்கிட்டு இருக்கு, தூங்கிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்து முழங்கால் படிட்டு இந்த மாதிரி ஜோம் பண்ணுறாங்க, ஜோம் பண்ணுறாங்க ரொம்ப நேரமாக ஜோம் பண்ணுறாங்க. இவர் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. இந்த அம்மாவும் என்னடனா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உடனே இவர் சத்தமாக அந்த அம்மாட்ட கேட்குறாரு, என்னம்மா ப்ரேயர் பண்ணுறியா, என்ன நீ ஜோம் பண்ணா கடவுள் எல்லாம் உனக்கு கொடுத்துருவாரா, எல்லாம் உனக்கு நடந்துருமா, எல்லாம் உனக்கு கிடைச்சிருமா, எவ்வளோ நேரமாக ஜோம் பண்ணுறேன், எப்போத்துலேருந்து ஜோம் பண்ணுறேன். அந்த அம்மா சொல்லிச்சான், இந்த தொட்டில் இருப்பது என்னுடைய குழந்தை, பிறந்த சில நாட்களுக்கு பிறகுதான் தெரிந்தது, ரேரான டைப், ஒரு டைப் ஆன ஒரு கேன்சர் என் குழந்தைக்கு வந்திருக்கு. இந்த கேன்சர் வியாதியிலிருந்து என் குழந்தை சுகமடைய வேண்டும் என்று நான் செல்லாத மருத்துவமனை கிடையாது, என்னிடம் உள்ள எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டேன், என் குழந்தைக்கு சுகம் கிடைக்கல, இப்போவும் அந்த வியாதியில் என் பிள்ளை கஷ்டப்படுது. கடைசியில் நான் கேள்விப்பட்டேன், இப்படிப்பட்ட வியாதியை குணமாக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, அவர் பேர் டாக்டர் மார்க். அந்த டாக்டர் மார்க்கால தான் இந்த பிள்ளைக்கு சுகம் கொடுக்க முடியும் எல்லாரும் சொல்றாங்க. நான் அவரை பார்க்க முடியல, பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவரை போய் பார்க்கணும்னு சொன்னால் ரொம்ப காசு அதிகம் நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு காலையிலேருந்து நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே டாக்டர் மார்க்கை நான் மீட் பண்ணணும், என் குழந்தை அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போகணும், அந்த டாக்டர் மூலம் என் பிள்ளைக்கு நல்ல சுகம் கிடைக்கணும், எனக்கு ஒரு உதவி செய்யும், அற்புதத்தை செய்யணும்னு நான் காலையிலேருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான் பாருங்க. சொன்ன உடனே அவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாராம், தேம்பி தேம்பி அழறாராம். இந்த அம்மா சொல்லிச்சான், ஏன் நான் ஏதாவது உங்களை துக்கப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டேனா, ஏன் அழறீங்க? அவர் சொன்னாரா, நான் தான்மா டாக்டர் மார்க்கு. இப்படி சாணி தட்டுற மாதிரி தட்டுறீங்க, எவ்வளோ பெரிய மெராக்களை சொல்லியிருக்க. நடந்த ஒரு சம்பவம் இது. அவர் அழுது சொல்றாரா, நான் தான் டாக்டர் மார்க். அவர் சொன்னார், நான் கிறிஸ்டியன் ஃபேமிலி தான், ஆனால் ஆண்டவர் மேலே எனக்கு அவ்வளோ ஃபெய்த் கிடையாது, ஆனால் இப்போ நான் பிலீவ் பண்ணுறேன்,
நீ காலிலிருந்து ஜெபிக்கிற இந்த ஜபத்தை கேட்டு உன் குழந்தைக்கு சுகத்தை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் ஒரு புயலை வர வச்சு, அந்த புயல என்ன சிக்க வச்சு, என் காரை சேத்துல சுருகி வச்சு, உன் வீட்டு வாசல நான் என்ன தட்ட வச்சு. நான் சொல்றேன், அட்வான்ஸ் டெக்னாலஜியை விட உன் ஜபம் அற்புத டெக்னாலஜி. நீ ஜெபித்து பார், அற்புதங்கள் உன் வாசற்படியே வந்து தட்டும். நீ தேவனை துதித்து பார், உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் உன்கிட்ட வந்தது சேரும். யோபை விட்டு எல்லாம் விலகி போனது, ஆனா ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் அவனோடு இருந்ததுனால இழந்தது ஒரு மடங்கு ரெண்டு மடங்காய் அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த, தேவ பிள்ளையே மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீ ஜெபிக்கிற தேவன், நீ துதிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன். பதில் வரல, இன்னும் ஆன்சர் கிடைக்கல, சூழ்நிலை மோசமா இருக்குன்றதுனால ஆண்டவரை மட்டுப்படுத்தி விடாதே. ஆண்டவர் மகிமையானவர், பராக்கிரமமானவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான அனைவருடைய கண்களும் உன் மேல வெளிப்பட்ட அந்த மகிமையை பார்க்கும். உன் பிரச்சனையில, உன் நெருக்கத்துல, உன் உபத்திரவத்துல, உன் போராட்டத்துல அந்த மகிமை உன் லைஃப்ல வெளிப்படும். அதை உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கண்களும் பார்க்கும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அப்போ வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டு வந்துட்டு போதா? ஒரு முறை வந்துச்சுன்னா நான் சொல்றேன், பிரச்சனையின் நடுவிலே உன்னை பிரகாசிக்க வைக்கிற தேவ பிரசன்னத்தை தேடுவாயானால், ஒரு முறை வீரியமா வந்த பிரச்சனை அடுத்த முறை பயந்து பயந்து வரும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த முறை வரும்பொழுது நடுங்கி நடுங்கி வரும். இவங்க கிட்ட ரொம்ப வச்சு கூடாதுன்னு. அதுக்கப்புறம் உன் பக்கமே அதை எட்டி பார்க்காது. உன் லைஃப், உன் வாழ்க்கை, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 60 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம், 200 வருஷம் வச்சுக்கோங்க. இந்த 100 வருஷத்துல 50 நன்மை, 50 தீமன் வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உனக்கு 50 நன்மை இந்த ஆயுட்காலத்துல வந்துடும், 50 தீமை வந்துடும், 50-50. ஓகேவா? 50 நன்மையை ரிசீவ் பண்ற ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 50 தீமையை ஆரம்பத்திலேயே விரட்டி அடிக்கக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு முறை தீமை வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், நீ நல்லா சோத்திரம் பண்ணிப்பார். சோர்ந்துடாம உற்சாகமாக கர்த்தருக்காக நீ வாழப்பார். நான் சொல்கிறேன், எந்த வடிவத்தில் பிசாசு உன் வாழ்வில் பல சோதனைகள் கொண்டு வந்தாலும் அத்தனையும் உன்னை பார்த்து ஆடி நடுங்கி போய்விடும். ரெண்டாவது முறை வரும்பொழுது நடுங்கிக்கிட்டு தான் வரும். மூணாவது முறை வந்துருச்சுன்னா பணிஞ்சிக்கிட்டு தான் வரும். நீ விசுவாசத்தில் பந்தாட ஆரம்பிச்சிட்டின்னா ஆயுட்காலம் முழுவதும் உனக்கு வர வேண்டிய 50 சோதனையில மூணாவது சோதனையிலையும் நீ ஜெயிச்சு விரட்டி அடிச்சிருவ. அதுக்கப்புறம் சாதனை தான் உன் வாழ்க்கை. அதுக்கப்புறம் உன் லைஃப் சோதனை கிடையாது, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே சாதனை தான். நீங்க வாசித்து பாருங்க, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்துச்சு. யாருக்கு வந்துச்சு? படைத்தவருக்கு. நல்ல கவனிங்க, எப்படி ஜெயித்தார், எப்படி மேற்கொண்டார்? சொல்லப்பட்டிருக்கிறதே, எழுதப்பட்டிருக்கிறதே, சொல்லப்பட்டிருக்கிறதே. அவர் மாம்ச புயத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, தேவனுடைய வார்த்தையாகிய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் பாருங்க, பிசாசு எங்கேயாச்சும் வாலாட்டினா? வாலாட்டவே இல்லை, வாலாட்டவே முடியல. கடைசியில் சிலுவையில் அவரே ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சிலுவையில் கூட பிசாசு எடுக்கல, அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் 50 சோதனையும் 1000 சோதனையும் ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எறிந்து வீசியறி. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், எந்த விதமான சாத்தானும் சோதனையை கொண்டு வந்து உன் வாழ்வை வருத்தப்படுத்த முடியாது. ஏன்னா நீ ஜெயிக்க பிறந்த தேவனுடைய பிள்ளை.